சின்ன வயசுல இருந்து வீட்டில் வந்து அம்மா எந்த மீட்டிங் எல்லாம் நிறைய மீட்டிங் கூட்டு போவாங்க. சரி, தூத்துக்குடியில முருஜப்பாக்கியம், சரி, மாவட்டில ஏசுடிக்கா ஊழியம், எல்லா மீட்டிங்கும் ஒரு மீட்டிங் அம்மா தவறாம போறதுனால சரி நானும் என்னையும் கூட்டு போயிருவாங்க. சரி, கூட்டு போனதுனால நான் எனக்கு வந்து அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, அப்போ என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த ட்ரம்ஸ் ட்ரம்மு பெர்குஷன் சைடு தான். ஆமாம், பெர்குஷன் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி சரி, அதை பார்த்து 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 எனக்கும் அதே மாதிரி வாசிக்கணும் அப்படின்ட்டு நானும் வீட்டில் வந்து சட்டி பட்டி எல்லாம் கவுத்து போட்டு அடிக்கிறது, சேர்ல தட்டுறது. சரி சரி சரி, இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்வம். எந்த ஏஜ்ல இருந்து கிட்டத்தட்ட? எனக்கு நல்ல விவரம் தெரியல. ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜ்லயே எனக்கு வந்து சூப்பர் அதை பத்தி கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதை பத்தி நான் திங்க் மைண்ட்ல ஃபுல்லா அப்படியே ஓடிட்டே இருக்கும். வாஸ்தா ட்ரம்ஸ் தான் வாசிக்கணும் வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே. இதற்கான எதுவும் கோச்சிங் எடுத்தீங்களா இல்ல நீங்களா ஆர்வமா கத்துக்கிட்டே தான்? நான் வந்து டென்த் படிக்கும் போது ஒரு ஏரல்ல வந்து ஒரு சார் ஜபராஜ் சார்னு ஒரு சார், இன்னைக்கு அவங்க கேட்டிஸ்டா இருக்காங்க ஏரல் சர்ச்சில். அந்த சார் வந்து அவங்களோட முயற்சியில அவங்க ஆக்சுவலா ஒரு டீம் வச்சிருந்தாங்க ஏரல்ல, ஒரு மியூசிக் டீம் ஒன்று வச்சிருந்தாங்க. சரி, அதுக்கு கோயில்பட்டில இருந்து ஜானி சுந்தர் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு நிறைய ஒரு நாலஞ்சு அண்ணன்மார்கள் வந்து வாசிக்க வருவாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க தான் கோயில்பட்டில இருந்து சுந்தர் அண்ணன், ஜானி அண்ணன், ஸ்டீஃபன் ஒரு அண்ணன், இவங்க எல்லாம் வந்து கிளாஸ் எடுத்து வருவாங்க. அப்போ நானும் என்ன வந்து அந்த டைம்ல நானும் அவங்க டீம்ல வந்து நாடகம் நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி போவேன், ட்ரிபிள் காங்கோ வாசிக்கிறதுக்கு. சரி சரி, அதுக்காக போவேன். அப்போ அதுல வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட பார்த்துட்டு அந்த சாரே வந்து என்னையும் படிக்க சொன்னாங்க. சரி, அப்போ அவங்க வீட்டில் ஒரு பழைய ட்ரம்மு கிளாஸுக்குன்னு வாங்கி வச்சிருந்தாங்க, ஒரு 7-8 கீபோர்டு இருக்கும், ஒரு ட்ரம் மட்டும் இருக்கும். அந்த ட்ரம் கிளாஸ்ல நானும் ஒருத்தனா போய் ஜாயின் பண்ணேன், என் கூட ஒரு 4-5 பேர் படிச்சாங்க. சரி, நானும் அதில் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால நான் ரொம்ப ஆர்வமா, வீட்டுல விட மாட்டாங்க, வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருவேன். போயிட்டு படிக்கும் போது, டென்த் படிக்கும் போது அப்பதான் ட்ரம்ம வந்து முறப்படியா நான் கத்துக்கிட்டது. பேசிக்கா எனக்கு அங்க ஸ்டீஃபன் ஒரு அண்ணன், அவரு தான் நமக்கு குரு, அவரு தான் கத்து கொடுத்தாரு. கோயில்பட்டில இருந்து வருவாரு, இதுக்காக கிளாஸ் எடுக்கிறதுக்காக கோயில்பட்டில இருந்து அவர் தூத்துக்குடி வந்து தூத்துக்குடி இருந்து ஏரலுக்கு அடுத்த ஒரு பஸ் மாதிரி உங்களுக்கு அவர் ரிஸ்க் எடுத்துருக்காரு. ஆமா, வந்து அவர் வந்து கிளாஸ் நடத்துவாரு. நான் என் வேலை என்னன்னா கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி நான் ஒரு சில பசங்க எல்லாம் சேர்ந்து ட்ரம் எல்லாம் தொடச்சி அவங்க மாடியில வந்து இந்த பழைய கட்டக்குத்தின வீட்டில் மாடி ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்களா, மரத்தில் ஏணி போட்டு அந்த மாதிரி மாடி வீடு தான் அந்த சார் வீடு. அதுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இறக்கி வைப்பேன், தொடச்சி ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் அப்படிதான் கத்துக்கிட்டேன். நான் தெரிஞ்சு ஒரு 6 மாதம் நான் படித்தேன். 6 மாசத்துல நான் 1 மாசத்துக்கு தான் அந்த சாருக்கு நான் ஃபீஸே கட்டியிருப்பேன். சரி சரி, சார் அந்த சாரும் என்ன ஃபீஸே கேட்கவும் இல்லை. எனக்கு இன்னொன்னு என்னன்னா என்னோட ஆர்வத்தையும் அவர் பாத்துக்கிட்டே இருந்தாரு. அதுல நான் அப்படியே அவங்க மட்டும் விட்டாங்க படிடா அப்படின்ட்டு. நான் எனக்கு தெரிஞ்சு 150 ரூபா ஃபீஸ் வீட்டுல கட்ட திட்டுவாங்க. வீட்டுக்கு தெரியும், ஆனா வந்து அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா நான் அப்படிதான் போய் படிச்சேன். டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. உன்னை வந்து நான் கொட்டடிக்கிறதுக்கு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. கடைசியில் அதை நான் ஒரு 6 மாதம் அப்படி கற்றுக்கிட்டேன். அப்படி இந்த சாரோட ப்ரோக்ராம்லாம் போவேன், அங்கேயும் ட்ரம்மு தூக்கிட்டு வருவோம், அங்கே தூக்கிட்டு போய் சர்ச் ப்ரோக்ராம், வெட்டிங் ப்ரோக்ராம் அதுக்கு தூக்கிட்டு போய் உட்காந்து வாசிப்போம். சரி, ப்ளே பண்ணிவிட்டு அப்போ அங்கே ஆக்சுவலாக பேடுக்கு கீட்டு கீபோர்டு கிட்டாருக்கெலாம் ஆட்கள் வருவாங்க, குழந்தைகிட்ட வந்து வருவாங்க. அப்போ நானும் ஒரு ஆள் இப்போ ட்ரம்மராக போய் உட்காந்து நானும் ப்ளே பண்ணுவேன். சரி சரி, அப்படியே வளர்ந்தது தான். இப்போ அவங்களோட காண்டாக்ட்லாம் இருக்கா? பழைய காண்டாக்ட்லாம் இருக்கு. சரி சரி, பேசுவோம். சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க? உங்களுக்கு உங்கள் திறமை மேலும் வளர்த்துட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அப்புறம் வந்து 2008வது ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஏசுடியார் ஊழியத்தில் ஜாயின் பண்ணேன். சரி, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சீங்க? ஆமாம், ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தேன். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
அப்போ டிகிரி நான் எடுத்த மார்க் கம்மி, அதனால டிகிரி படிச்சா இன்னும் அப்படிலாம் படிக்கணும் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட ஆலோசனைகள். டிகிரி படிச்சா அடுத்தது அது அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு டிகிரி பண்ணணும், அப்போதான் நீங்க வந்து அதுல வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னாங்க. எல்லா இடமும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி எல்லா இடத்துலயும் வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்தால எங்க அப்பா வந்து எங்கேயாவது ஒன்று ஒர்க் ஷாப்ல சேர்த்து விடுறேன், அங்க போய் தொழில கிடைச்சி கத்துக்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு என்னன்னா நான் டென்த்துக்கு அப்புறம் வந்து ஏசுடிகாரில் கிதியுன்னு ஒரு அண்ணன் உண்டு. ஆமா, அந்த அண்ணன் வந்து என்ன பாக்குறதுனால நீ வந்து வாசி அப்படிம்பாங்க. அப்ப அங்க பேட் வாசிக்கிற ஜெய்சிங் அண்ணன் வந்து அவரு டைரக்டர் ஆயிட்டாரு, மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. அதனால அவரு இடத்த நான் வந்து ஃபில் பண்றேன், நான் போய் ஆன்லைன் பிளேயர்ல சும்மா பிளே பண்ணிட்டு இருப்பேன். சரி சரி, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் தம்பி வாசி அப்படின்னு அவரு கிதி ஒன்னு நல்லா இன்வால்வ் பண்ணுவாரு. அந்த இன்வால்மெண்ட்ல உட்காந்து உட்காந்து அப்படியே வாசித்து வாசித்து அப்போ எனக்கு டுவெல்த் முடிச்ச உடனே நான் சப்ப நான் மினிஸ்ட்ரிக்கு போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் எங்க அம்மா கிட்ட. அப்போ வீட்டில் எல்லாம் யோசித்தாங்க, சரி ஓகே மினிஸ்ட்ரிக்கு தானே அப்படின்னு போய் இது பண்ணேன். நான் போய் ஜாயின் பண்ணேன், ஒரே நாள் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அன்னைக்கு என்ன வந்து நான் எழுதி கொடுத்தேன், அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு எழுதி கொடுத்தேன், ஒரே நாள் எனக்கு இன்டர்வியூ வச்சு என்ன செலக்ட் பண்ணி ஒன்னாம் தேதி வந்துருங்க. இன்டர்வியூ என்ன கேட்டாங்க இப்போ எதுவும் ஞாபகத்தில் இருக்கா? இன்டர்வியூல என்ன கேட்டாங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா தம்பி அப்படின்னாங்க, எப்போ ரசிக்கப்பட்டீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஏன் இதுக்கு மேலே படிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துலயும் ஆமா 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 அப்படின்ட்டு பதில் சொல்லி திறமையை பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க ஆக்சுவலி என்னன்னா ஒரு எங்க அம்மா வந்து அங்கே ஒரு ப்ரேயர் நடக்கும், ஜெபசனின்னு ஒரு ப்ரேயர், அதுக்கு எங்க அம்மா மந்த்லி மந்த்லி போவாங்க. நானும் எங்க அம்மா கூட போயிருந்தேன். அன்னைக்கு தான் ஜஸ்டின் ஒரு அண்ணன் உண்டு, அவங்க அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன் இப்படி நான் ஊழியத்துல ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு. அவங்க ஒரு சின்ன பிரேக் உண்டு ப்ரேயர்ல, இடையில ஒரு பிரேக் வந்து ஒரு அரை மணி நேரம் தனியா டீம் டீமா ப்ரேயர் பண்ற இது உண்டு. அப்ப மோகன் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவர்கிட்ட போய் கேட்டாங்க, சரி அப்போ நீங்க அவங்ககிட்ட வந்து பயோடேட்டா வாங்குங்க அப்படின்ட்டு இது பண்ணணும். ஓகே, அவங்க வந்து என்ன உண்ட உன்னோட அட்ரஸ் எல்லாமே ஒன்றா படிச்சிருக்க எல்லாமே கேட்காங்க, பயோடேட்டா கேட்டாங்க. நானும் அந்த அண்ணன் எழுதி கொடுத்தாங்க, நான் அதில் அதுவும் அவர் தான் எழுதி கொடுத்தாரு. சரி, அப்போ பிரேக் முடிஞ்சோன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டு பாடுறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் வழக்கமாக ஆன்லைன் ப்ரேயர் இந்த மீட்டிங்லாம் சின்ன சின்ன மீட்டிங்லாம் வாசிக்கிறதுனால அதே பேட் செட் பண்ணி வச்சிருந்ததுனால போய் அந்த பாட்டுக்கு ப்ளே பண்ணேன். ப்ளே பண்ணி முடிச்சோடனே மோகனை நான் வாசிட்டு இருக்கும் போதே அவங்க பிஏவெல்லாம் கூப்பிட்டு தம்பியை இருக்க சொல்லுங்க, முடிஞ்சோடனே நம்ம இன்னைக்கு ட்ரஸ்டீஸ்லாம் வராங்க இன்றைக்கு இன்டர்வியூ வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. சரி சரி, அன்றைக்கி எனக்கு இன்டர்வியூ வச்சு அன்றைக்கி அடுத்த ஒன்றாம் தேதியிலேருந்து நான் ஜாயின் பண்ண சொல்லி. இந்த வருஷம் 2007 நினைக்கிறேன். சரி சரி, சரியாக ஞாபகம் இல்லை. 2007 இப்போ வரைக்கும் அந்த ஊழியத்தில் கடவுளுக்கு நினைச்சிருக்கீங்க? ஆமாம், நினைச்சிருக்கிறேன். சரி சரி சரி, அதில் ஆரம்பித்த இசை ஊழியம். சரி சரி, அவங்க தொடர்ந்து அடுத்த லெவல் போயிருக்கீங்க அப்படிதான், அதே லெவலில் இருக்கோம் அடுத்த லெவல் இப்போ கண்டிப்பாக போயிருப்பீங்களா? வேலை ஒன்று ஒன்றா இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஒவ்வொருத்தராக ஸ்டெப் பை ஸ்டெப்பே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நம்மளை வளர்த்து விடுறதுக்குன்னு ஒவ்வொருத்தரை ஒரு சில பேரை அப்படியே ஆண்டவர் கொண்டு வருவார். சரி, அது மூலமாக அப்படியே வளர்ந்து 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 அப்படியே நான் வேறையில ஒரு பெரிய ரிதம் ப்ரோக்ராமராக மாறுறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். சரி, அப்படியே ஒவ்வொரு காரியமாக செஞ்சுட்டு இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் நல்ல மியூசிக் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருக்காரு. சரி சரி சரி, இது வரைக்கும் எத்தனை பாட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க? ரிதம் ப்ரோக்ராமிங், ரிதம் ப்ரோக்ராமிங் எப்படியும் ஒரு 500 சாங் போல நான் பண்ணியிருப்பேன், எனக்கு கணக்கு வைக்கல. சரி, அதெல்லாம் கண்டிப்பாக கணக்கு வச்சிருக்கணும். நோட்டில் எழுதி வச்சிருக்கேன், நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் என்ன எந்த டேட்டில் யாருக்கு என்ன பாட்டு ஒர்க் பண்ண எல்லாம் நோட் வச்சிருக்கேன், ஆனால் கவுண்டிங் இல்லை. சரி சரி, ஆனால் எப்படியும் 500 சாங் மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர், இதுதான் நான் பண்ணது பெஸ்ட் சாங் அப்படின்னு எதுவும் இருக்கா? ஒவ்வொரு பாட்டுலயும் ஒவ்வொரு காரியங்களும் நான் கத்துக்கிட்டதுனால இதுதான் பெஸ்ட் அப்படின்னு என்னால சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இன்னும் கத்துக்கிட்டு தான் வரேன், இன்னும் பாட்டு எல்லாம் பண்ணும்போது ஒன்னு புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களா? எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. சரி, பையன் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, பொண்ணு வந்து ப்ரீகேஜ் படிச்சுட்டு இருக்காரு. பையனுக்கு இப்போ ஆர்வம் இருக்கா அதில் ட்ரம்ல? ரெண்டு பேருக்குமே ஆர்வம் இருக்கு, ஆனால் இன்னும் ஃபுல் அவங்களுக்கு மைண்ட்ல வந்து இன்னும் விளையாட்டு வந்து திங்கிங் இருக்கிறதுனால நானும் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணல. சைட்ல வச்சுக்கலாம். ஆமாம், ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து. சரி, வேற இது இப்போ இருக்கிறத காட்டியும் இன்னும் மேன்மையாக போகணும், இதில் இந்த இடத்துல இருந்துட்டு இன்னும் மேன்மையாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா இருக்கா? ஆமாம், ஆக்சுவலி எனக்கு வந்து என்னென்னா
நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுற ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு உங்கள் காரியத்துக்காக தான் நான் பயன்படுத்த போகிறேன், அதை வந்து தாழ் வந்து தேவை திறமையெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து தர்றது எல்லாமே உங்களுக்கு தான், அதனால எனக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக வாங்கி தரணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணுறது உண்டு. சரி, அடுத்தது என்னென்னா புதுசு புதுசாக எக்யூப்மெண்ட்லாம் பார்க்கும்போது அதை குறித்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதில் என்னால் வாங்க முடியும், தகுதிக்கு நான் வாங்க முடியும் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். சரி சரி, பர்ச்சேஸ் பண்ணி 100 ரூபாயில் நல்ல எக்யூப்மெண்ட்லாம் பண்ண ஆண்டருக்கு வந்திருக்காரு. வரைக்கும் அதில் நிறைய ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி நானே கற்றுக்கிட்டு அப்படியே வளர்ந்து கற்றுக்கிறதுல அதை கற்று நான் கற்றுக்கிட்டேன், அப்படியே வளர்ந்து வந்துட்டுருக்கேன். இன்னும் நிறையா வாங்கணும், ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும். உங்கள் ரிதம் ப்ரோக்ராமிங் யாருடைய ஒர்க்கில் நிறையா இருந்திருக்கும்? குறிப்பாக சொல்லணும்னா நான் ரிதம் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வரணும்னா ஸ்வீட்டன் தான் காரணம். சரி, நான் சும்மா அவங்க கூட சேர்ந்து மீட்டிங்லாம் வாசிக்கிட்டு இருப்பேன், என்ன எல்லா இடத்துக்கும் காரில் கூப்பிட்டு போவாங்க, சின்ன பையன் மாதிரி அவங்க பையன் மாதிரி என்ன முன்னாடி கார்லலாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. வாசிக்கும் போதே இந்த மாதிரி பாட்டு எனக்கு ஆக்சுவலி என்னன்னா டேவிட்சன் ராஜான ஒரு அண்ணன் உண்டு, ரிதம் ப்ரோக்ராமர், அவர் தான் பெஸ்ட்டு ரிதம் ப்ரோக்ராமர் பார்த்த வரைக்கும். அவரை மாதிரி யாரும் பண்ணலை இது வரைக்கும். அவரோட அவர் ரிதம் பண்ண பாட்டெல்லாம் எனக்கு காரில் போட்டு காட்டுவாங்க, காரில் போட்டு காட்டி இந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரி நீ பண்ணு அப்படிம்பாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் பேடு வாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து சில ஐடியாஸ்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை ட்ரெயின் அப் பண்ணது ஸ்வீட்டன் தான். அவங்க அதே மாதிரி அவங்களுடைய ஆல்பத்தில் பெரிய பெரிய ஆல்பம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன அதில் ரிதம் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணுவாங்க. சரி சரி, அவங்க தான் எல்லா எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்து என்னை இன்வால்வ் பண்ணது தான். கூட கூட்டு போவாங்க ரெக்கார்டிங்னா சென்னைக்கு, அவங்க கூட கூட ட்ராவல் பண்ணுவேன், போயிட்டு அவங்க பண்ணுற எல்லாத்தையும் பார்ப்பேன், இப்படிலாம் நீனும் பண்ணணும் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததே அவங்க தான். சரி சரி சரி, அதனால நான் இந்த இசை ஃபீல்டில் இந்த மியூசிக் ஃபீல்டில் நான் வளர்றதுக்கு ஒரு மாரி பெரிய காரணம் வந்து ஸ்வீட் இருந்தேன். சரி சரி, அவங்களோட ஆல்பத்தில் நிறையா பாட்டு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இடையில கொஞ்சம் நான் வெளியே அதை வச்சு அவங்கள வச்சு நான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது நிறைய பேரோட பாடல்கள் வந்துச்சு, அப்புறம் அவங்களுக்கு நான் ரிதம் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்குறேன். சரி சரி, 2017 ஏசுபடிக்கார் ஊழியத்தில் நான் ரிதம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர், அது வரைக்கும் வெளியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2017 கத்துடைய கிருவினால எல்லாத்துலேயும் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி, அதாவது இப்போ வளர்ந்து வர ட்ரம்மருக்கு நீங்கள் எதுவும் ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வளர்ந்து வர்ற ட்ரம்மருக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னென்னா, இன்னும் நிறையா செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு ட்ரம்மரை பார்த்துட்டு அவரை நான் ஓவர்டேக் பண்ணணும், அவரை நான் காலி பண்ணணும் ஃபீல்டை விட்டு அப்படிங்கிற எண்ணம். ஆக்சுவலி இப்போ வந்து நான் பார்த்தா மியூசிக் ஃபீல்டில் அப்படி ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இன்னும் நான் வளரணும், இன்னும் பெரிய பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற திங்கிங் நமக்கு இருந்ததுன்னா இன்னும் நம்ம ப்ராட் மைண்டாக இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம், அவங்க ப்ளே பண்ணுற ஸ்டைலை பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணி அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் அதை கொண்டு வரலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா டேவிட்சன் ராஜான ரிதம் பண்ணுறது அப்படின்னா, டேவிட்சன் ராஜாவுக்கு அப்புறம் கிருவே ராஜான்னு ஒரு பேர் வரணும், அவரை நான் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல. என் மைண்டில் நான் என்ன நினச்சேன்னா, கிருவேரா டேவிட்சன் ராஜா அப்படிங்கிற ஒரு அண்ணனுக்கு அவரோட ரிதம்க்கு அப்புறம் சிடியில் வந்து என் கிருவே ராஜான்னு ஒரு பேர் வரணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணது. தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. ஆமாம், கத்திர கிருவேல நான் அதை வந்து திங்க் பண்ணேன், ஆனால் அதை வந்து தேவன் வாய்க்க செய்தார். ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் அந்த அண்ணன் ரிதம் பண்ணால் அந்த பாட்டெல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணுறது கிடையாது, அவங்க பண்ண ரிதம் ப்ரோக்ராம் எதுவுமே மிஸ் பண்ணுறது கிடையாது. என்னையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து பண்ணுறது வந்து கற்றுக்கிற பேர் கொஞ்சம் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் கூடலாம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரிதம்லாம் பண்ணி கொடுக்குறது வழக்கம் உண்டு. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ வந்து பண்ணுறது வந்து அப்படியே ராஜானா மாதிரியே பண்ணுற, நீ உனக்குன்னு ஒரு ஸ்டைலாக கிரியேட் பண்ண அப்படிம்பாங்க. எனக்கு வந்து என்னன்னா, நான் வளர்றதுக்கு அவரோட ரிதம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு என் மைண்ட்ல வந்து அவர் ரிதம் பண்ண நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவர் பண்ண ஸ்டைல் தான் எனக்கு வரும். ஆனா அவரை மாதிரி சவுண்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணவும் முடியாது. பட் ஆனால் அவரோட ஐடியாஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவேன், அவரை யூஸ் பண்ண ஐடியாஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்குள்ள வந்து அது அப்படியே ஊறிடுச்சு. இப்போ நான் எது பண்ணாலும் அவர் பண்ண மாதிரி தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஆனா என் மைண்ட்ல அது ஃபிக்ஸ் ஆனதுனால நான் அந்த ஸ்டைல அப்படியே அவர் பண்ற மாதிரியே அந்த ஃபில்ஸ் அது எல்லாமே அவர் பண்ற மாதிரியே வரும். ஆனா அவர் அளவுக்கு நான் பண்றது கிடையாது. ஆனா அவரோட தாக்கம் எனக்குள்ள இருக்கும். அதனால வந்து ஒரு மியூசிஷியனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஆனா அவங்கள ஓவர்டேக் பண்ணணும், அவங்கள காலி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருந்தானா ஆண்டவர் கண்டிப்பா உயர்த்துவார். நான் பார்த்த வரைக்கும் அதுதான் நான் இதுவரைக்கும் வளர்ந்தது காரணம். கத்தர் கிருபையில இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு கிடையாது. ஆளை ஓவர்டேக் பண்ணி அவரை காலி பண்ணணும், ஃபீல்ட் அவுட் ஆகணும் அந்த எனக்கு எனக்கு கிடையாது. வளரணும், இன்னும் அவங்கள மாதிரி நானும் நிறைய செய்யணும், அவங்கள மாதிரியே நானும் செய்யணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. அதனால கத்தர் கிருபையில ஒவ்வொரு காரியமா வாய்க்கை பண்ணாரு. இன்னை வரைக்கும் ஆண்டவர் கிருபையில போய்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். சரி, உங்க பிஸியான ஷெடியூல்லையும் நீங்க வந்து எங்க ஸ்டுடியோக்கு வந்து எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய சிறப்பான ஒரு பேட்டி அளித்ததுக்கு எங்களுடைய ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்க கடவுளுக்காக இன்னும் அநேக ஊழியங்களை செய்திருக்கு. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நினைச்சிருக்கோம். நன்றி.